ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮಲ ಮಿಹ ಮನಸಿಲ ಸತು ಮಮ ನಿತ್ಯಂ ಗರುಡ ಗಮನ ತವ ಚರಣ ಕಮ ರಾಮ್ ರಾಮ್. வெல்கம் டு போஜனாலய தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி கேரட்டும் ஆல்மண்ட்ஸ் அதாவது பாதாமும் வச்சு சூப்பரா ஒரு சூப் பண்ண போறோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நோ ஆனியன் நோ கார்லிக் வச்சு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போலாம். இப்போ கேரட் சூப் பண்றதுக்கு கடாயில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். இது பட்டரில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யோ ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லாமல் பட்டர் போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும் நம்ம, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சேர்க்கலாம். பட்டர் இப்போது கொஞ்சம் உருகி லைட்டாக பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. அதை நெய் அளவுக்கு உருக்கக்கூடாது, லைட்டாக சூடானால் போகும். இதில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் கொஞ்சம் பொரியணும், லைட்டாக பொரிஞ்சாலே போகும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு துண்டு இஞ்சி, இஞ்சியை குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த இஞ்சியும் கேரட்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இது ஒரு 2-3 நிமிஷம் இந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம வதங்குற அந்த கேப்பில் என்ன பண்ணலாம்னா பாதாம், நான் ஒரு 10-12 பாதாம் வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம காற்றால் பண்ண போகிறோம்னா ஓவர் நைட் கூட சோக் பண்ணிக்கலாம். நான் இது வந்து காலம்பரை தான் ஊற வச்சுருக்கேன், மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி சூப் சாப்பிட்லான்னு. ஸோ இதை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இந்த தோல் எல்லாத்தையும் இந்த பாருங்கள் ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்கள் எல்லா தோலையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, அதாவது இந்த ஊற வச்ச தண்ணியே இதுக்கு போகும். இந்த தண்ணியை ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துனது. இந்த பாதாம் நம்ம ஊற வச்சது தோல் உரித்து சூப்பராக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துனந்தாச்சு. இந்த கேப்பில் கேரட் வதங்கி எடுத்துனோன்னா இதில் ஒரே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு வளர்ந்து வதக்குறேன். அதாவது பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கினது. அவ்வளோதான், இந்த தக்காளியும் இப்போது வதங்கிடுது. ஸோ ரொம்ப வதங்கணும் இல்லை, ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினாலே போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பாதாம் அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் இது பாருங்க, நான் ஆல்ரெடி இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த பாதாம் அரைச்ச இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் இதை போட்டு நல்லா ஆறினவுன்னா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வரப்போம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருந்த இந்த கேரட் தக்காளி எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக ஃபைனாக அரைச்சின்னு வந்துட்டோம். அது பாருங்கோ கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போது நம்ம வதக்கியிருந்தோம் இல்லையா இந்த இடுப்பு சட்டி, அதுலேயே கொஞ்சம் பட்டர் பாக்கி இருக்குது, அதில் இந்த அரைச்சதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதை வடிகட்டணுங்கிற அவசியம் கிடையாது, ஜஸ்ட் இதை அப்படியே சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ இதில் அந்த ஜார் அலம்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ அதில் ஒட்டியிருந்தது அப்படின்னா நம்ம அதில் வந்து அலம்பி விட்டு தண்ணி சேர்த்துட வேண்டியதான். பாருங்க ஆல்ரெடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சேர்த்துருந்தோம்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாதாம் பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இதையும் அலம்பி இந்த பாதாம் அரைச்சி வச்சாங்க இதையும் தண்ணியை கொஞ்சம் சேர்த்து அலம்பி விட்டு சேர்த்துக்கிறோம். இது லைட்டாக ஒரு கொதி வந்தால் போகும், ரொம்ப கொதிக்கணும்னு கிடையாது. லைட்டாக இது கொஞ்சம் கூழ் மாதிரி ஆக ஆரம்பிக்கும், அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 2 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோன்னா போதும். இது இப்போது லைட்டாக பொங்கி வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் சூப்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டேஸ்ட்டை பொறுத்துட்டு எவ்வளோ வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர் பவுடர், இதுவும் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஹெல்த்தி ஆல்மண்ட் கேரட் சூப்பு ரெடி ஆகிடுது.
சோ ரொம்பவே ஈஸி தான் இதுக்கு வெங்காயம் பூண்டு வேற எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது சிம்பிள் இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம செஞ்சிருக்கோம் பாதாம் மட்டும் ஒரு half an hour நம்ம வெந்நீர்ல ஊற வெச்சிட்டோம் அப்படினா ஈஸியா பண்ணிடலாம் இதில நான் மேல என்ன போட்டுக்கேன்னா இந்த அரைச்ச பாதாம் விழுது இருக்கு இல்லையா அது கொஞ்சமா நான் எடுத்து வச்சிருந்தேன் just ஒரு ஆட்டுக்கு யாராவது வந்திருக்கா அப்படினா கொஞ்சம் நீட்டா சர்வ் பண்றதுக்காக just நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி பண்ணி வெச்சிருக்கேன் சோ இது அப்படியே க்ரீமியா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் யாருக்கு அது குடிக்கும் பொழுது மேல ஒரே ஒரு பாதாம் போட்டு வச்சிருக்கேன் சோ இந்த சிம்பிள் ஹெல்தி சூப் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் சட்டனும் பண்ணிரலாம் சாப்பிறதுக்கு முன்னாடி லஞ்சோ டின்னரோ என்ன சாப்பிறமோ ஒரு ஸ்டார்டர் மாதிரி நம்ம இத சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு அப்பிடைசர் கேரட்லயும் ஆல்மண்ட்லயும் இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு சொல்லணும் அப்படின அவசியமே கிடையாது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சிம்பிள் சூப் சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு புதுசா वीडियोस போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ தொடர்ந்து எல்லாரும் ரெசிபி பாருங்க திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில மீட் பண்றேன் थैंक यू राम राम